Glams, welcome or welcome back to my channel Sassy Issue. அப்ப நீங்க இந்த சேனல்ல புதுசா இருக்கீங்கனா வணக்கம். This is me Ashwini and I am here back with a new video. So நான் நேத்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தேன் பட் என்னன்னு தெரியல அது குவாலிட்டி வந்து ரொம்ப லோவா இருந்துச்சு. பட் நான் அப்லோட் பண்ணும்போது கரெக்ட்டா தான் இருந்தது. ஆனா அது ரொம்ப லோவா இருந்துச்சு. சோ அதே வீடியோவை நான் அகைன் ரீஷூட் பண்ணி எடுத்துக்கேன் பிகாஸ் இது வந்து நிறைய பேர்லாம் இல்ல பட் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க பர்சனலா அதுக்காக அவங்களுக்காக ஸ்பெஷலா இது கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படின்னு எடுத்து போட்டிருக்கேன். சோ இன்னைக்கு வீடியோ என்ன இருக்க போகுது அப்படின்னா அகைன் ஐ அம் கோயிங் டு பி ரிவ்யூவிங் திஸ் சுனிஷாவோட ஃபவுண்டேஷன். இட்ஸ் அ சிசி கிரீம் ஃபவுண்டேஷன். ஓகே, சோ இந்த ப்ராடக்ட் பத்தி நான் ரிவ்யூ தான் இந்த வீடியோல ஃபுல்லா இருக்க போறது. உங்களுக்கு இந்த ரிவ்யூ வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் என்னோட ஃபேஸ் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் அஸ்வினி. நான் இந்த மாதிரி பியூட்டி கண்டென்ட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. நவ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, சோ வெரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் பத்தி பாக்கலாம். சோ இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ட்போர்ட் நார்மல் பாக்ஸ்ல தான் வருது. ஓகேங்களா, சோ இத ஓபன் பண்ணா இது கொஞ்சம் ட்ரிக்கிங்க. இந்த இது ஓபன் பண்றது இப்படி உள்ள இது உள்ள இப்படி இருக்கும். சோ அங்க இருந்து இதை இதை ஃபர்ஸ்ட் எடுத்து இதை இப்படி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி இருக்கும். சோ இங்க இது இருக்கு இல்லீங்களா, இதை இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து அந்த ஸ்பஞ்சு பிளஸ் அந்த ப்ராடக்ட் ரெண்டுமே இருக்கும். சோ இப்படிதான் இருக்கும் அது. ஓகே, சோ பாக்க இப்படிதான் இருக்கும் உள்ள. ஓகே, அண்ட் இதுதான் அந்த ஸ்பஞ்சோட பாக்ஸ் கண்டெய்னர். இது உள்ள ஓபன் பண்ணீங்கன்னா அந்த பிளண்டிங் அந்த பிளண்ட் பண்ண வேண்டிய அந்த ஸ்பஞ்ச் இருக்கும். ரொம்ப இல்லைனாலும் ஓகே, நார்மல் ஒரு டீசென்டான இதுலதான் இருக்கு ஸ்பஞ்ச். ரொம்ப சாஃப்டா இல்லைனாலும் ஓகே, அது கண்டிப்பா யூஸ் பண்ண மாதிரிதான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் ப்ராடக்ட். ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரிதான் இருக்கும். அண்ட் அழகா இருக்கும். என்ன மேல இந்த கண்ணாடி மாதிரி இருக்கா இங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து 449 499 என்னமோ பே பண்ணி வாங்கினேன். சுனிஷா வந்து நிறைய அமேசான்ல வாங்கியிருந்தேன். நிறைய டீலர்ஸ் இருக்காங்க, நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க. சோ ஒருத்தருக்கிட்ட ஒரு பிரைஸ் இருக்கும் பட் நான் வாங்கினது வந்து 499 49 சரியா தெரியல. சோ இதுதான் அந்த ப்ராடக்ட் பார்க்க இப்படிதான் இருக்கு. இதுல எவ்வளவு குவான்டிட்டி என்ன ஏதுன்னு எதுவுமே மென்ஷன் ஆகல, எல்லாமே சைனீஸ்ல தான் எழுதியிருக்கு. அண்ட் இந்த பிராண்ட் என்ன எழுதிருக்கு பாத்தீங்கன்னா சுனிஷா, சாரி சுனிஷா நாட் சுனிஷா, சுனிஷா வாட்டர் பியூட்டி அண்ட் ஏர்பேட் சிசி கிரீம் அப்படின்னு போட்டிருக்கு. இட்ஸ் ஃபவுண்டேஷன் சிசி கிரீம். ஓகே, சோ இது ஓபன் பண்ணா உள்ள இந்த மாதிரி மிரர் இருக்கும். ஓகேங்களா, இந்த மிரர் வந்து கொஞ்சம் டிம்மா இருக்குன்னு நினைக்கிறீங்க பட் இது மேல ஸ்டிக்கர் இருக்கு. அந்த ஸ்டிக்கரை நம்ம பீல் பண்ணிட்டோம் அப்படின்னா மிரர் வந்து சும்மா தக 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 தகன்னு இருக்கும். ஓகேங்க, அதை பீல் பண்ண முடியல. சோ இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம பீல் பண்ணிட்டோம் அப்படின்னா மிரர் வந்து செம்ம ஷைனிங்கா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்க ஆப்ஷன் இருக்கு புல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இடத்த வந்து நீங்க வந்து இப்படி புல் பண்ணீங்க அப்படின்னா உள்ள வந்து ப்ராடக்ட் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு இது ரிசீவ் ஆகும் போதே பயங்கர மெஸ்அப்பா தான் இருந்துச்சு, ஏன்னு தெரியல. ஆனா ரொம்ப ரொம்ப நாஸ்தியா தான் இருந்துச்சு. ஓகே, சோ இப்படி இருக்கும். இது வந்து மேல வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கு. இந்த ஷீட்டை வந்து எடுத்துட்டீங்கன்னா உள்ள வந்து அந்த டாட் டாட்டா இருக்கும் இல்லையா, கண்டிப்பா வைரல் வீடியோஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க. சோ அந்த வீடியோ அந்த டாட் டாட்டா இருக்கிற அந்த குஷன் ஷீட் இங்க இருக்கும். ஓகே, கீழே தள்ளிட்டேன் சாரி. சோ இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு பிளஸ் இதுல அந்த இது இருக்கு, இதுல அந்த டாட் டாட்டா இருக்கிற அந்த போர்ஷன் வந்து இருக்கு. நான் வந்து குயிக்கா ஒரு டிஷ்யூ வச்சு ஃபுல்லா ஒயிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், ஏன்னா எவ்ரி டைம் திஸ் இஸ் ஹேப்பனிங். ஓகே, நான் போயிட்டு இது ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து ஃபுல்லா தொடச்சிட்டு வந்துட்டேன். சோ பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இப்படிதான் இருக்கும் உள்ள அந்த டாட் டாட்டா அந்த அந்த டிசைனிங் இருக்கு. இதை ப்ரெஸ் பண்ணா இங்க இருந்து ப்ராடக்ட் வெளில வரும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் ப்ராடக்ட்டும் உள்ள இந்த மாதிரி இருக்கும். இப்படி பண்ணா வெளில வந்துடும் ப்ராடக்ட். சோ ஃபுல் ப்ராடக்ட்டும் உள்ள அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கும். ஆனா இதுல இருக்கு என்ன ஒரே ப்ராப்ளம்னா இது பயங்கரமா மெஸ்அப் ஆகுதுங்க, ரொம்ப மெஸ்அப் ஆகுது, ரொம்ப அப்படி நச நசன் ஆயிடுது. சோ இதுதான் இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங், இதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் இது எல்லாமே நம்ம இதுல பாத்துட்டோம். சோ இப்ப இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இது ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பாக்கலாம். தெரியாம நான் வெயிட் பண்ணிட்டேன். ஓகே, சோ ஆக்சுவலி இந்த இடம் ரொம்ப சாஃப்டா இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, சோ உங்களுக்கு நான் காமிக்க போறேன். இப்போ இந்த இடத்துல நான் ப்ரெஸ் பண்றேன். ப்ரெஸ் பண்ணோடனே பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வெளில வந்துச்சு அந்த டாட் வழியா, ரைட். சோ இந்த ப்ராடக்ட் வந்து
ஃபர்ஸ்ட் இத ஹாஃப் ஆஃப் தி பேஸ்ட் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதுல இருக்கிற அதே பிளெண்டர் வச்சு நான் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே சோ இதுதான் அந்த ப்ராடக்ட்டோட ஃபைனல் அவுட்புட். பயங்கர ஒயிட்டிஷா இருக்கிற ஸ்கின்க்கு மட்டும் தான் இது செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே ஒரு மாதிரி வெள்ளையா காமிக்குது எனக்கு. கேமரால அவ்வளவா இது தெரியல, பட் எனக்கு நேர்ல பார்த்தா தெரியுது செம்ம வெள்ளையா இருக்கு. இப்ப என்னோட ஃபேஸ் ஓகே. சோ நம்ம இந்த சைடு இப்ப ஃபுல்லா அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதிகமான குவாண்டிட்டி மேபி அப்ளை பண்ணிட்டனால இது இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லிமிட்டடாவே அப்ளை பண்ணலாம். சோ நம்ம ப்ராடக்ட் இப்ப கையில எடுக்காம டைரக்டாவே அதுல அப்படியே ஜஸ்ட் டேப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சோ இது மேலே அப்படியே ஸ்பஞ்ச் வச்சு இப்படி ப்ராடக்ட் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். இது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சைடு வந்து கொஞ்சம் அதிகமா, சாரி மறுபடியும் கீழே போட்டுட்டேன். சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சைடு வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கு. ஆனா இது என்னோட ஸ்கின் ஷேடான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பார்க்கும் போது அது கொஞ்சம் டார்க் மாதிரி இருக்கு, பட் ஸ்கின்ல போட்டு அப்படியே அந்த ஒயிட்டிஷ் பினிஷ் அந்த மாதிரி கொடுக்குது. கேமரால எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் நேர்ல பார்க்கும்போது எனக்கு தெரியுது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. இது வேணா நம்ம என்ன பண்ணலாம், சும்மா அந்த ஃபேர் அண்ட் லவ்லி அப்ளை பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க புள்ளி வச்சு ஃபுல்லா ஃபேஸ்ல வந்து இது பண்ணிக்கிட்டா வேணா கொஞ்சம் லைட்டா ஒரு லைட்டா ஒரு ஷேட் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி தெரியும். பட் கவரேஜ் எல்லாம் நம்ம அதை எதிர்பார்க்கவே முடியாது. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்டான கவரேஜ் தான் இருக்கு. இது ஃபுல் கவரேஜ் கண்டிப்பா கிடையாது, ஒரு மீடியம் லைட் டு மீடியம் கவரேஜ் தான். என்னோட ஸ்பாட்ஸ் எல்லாமே தெரியுது. இந்த இடத்துல நான் கொஞ்சமா அப்ளை பண்ணா மேபி அதனால தெரியுது, பட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்கேயும் தெரியுது. என்னோட பம்ஸ் பிம்பிள் பம்ஸ் விட்டுருங்க, பட் அதை தவிர்த்து என்னோட பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து எல்லாமே தெரியுது. அந்த அளவுக்கு வர்த் ப்ராடக்ட் கிடையவே கிடையாது இது. சோ இது நீங்க வாங்கிட்டீங்கன்னு வேணா வந்து நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து டெஃபினட்டா இது வந்து நம்ம டெய்லி கோ டு வேர்க்கு யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகல. சோ எனக்கு இது வந்து ஒரு பெரிய பெரிய ஃபிளாப் ஆன ஒரு ப்ராடக்ட். Well, that is the video for today. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு பெரிய லைக் பட்டன் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு யாரெல்லாம் இந்த ட்ரெண்டை பத்தி வைரலா பேசிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இதை பத்தி ஷேர் பண்ணுங்க. சோ தட் அவங்க ஒரு ப்ராடக்ட்டை பை பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷன் ஹிட் பண்ணிடுங்க. சோ தட் நெக்ஸ்ட் கண்டென்ட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பாக்குற வரைக்கும் டாடா, டேக் கேர், பை பை, சியர்ஸ் அண்ட் ஹாப்பி மேக்கப்.